Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து இட்லி உப்புமா வந்து பண்ணி காமிக்க போகிறேன். பொதுவாகவே உப்புமானாலே யாருக்குமே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, தேங்காய் சாதம் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு அஞ்சு இட்லி மீதமாக இருக்குது, அந்த அஞ்சு இட்லியுமே உதுத்து போட்டு இதில் தான் நான் உப்புமா பண்ண போகிறேன். அஞ்சு இட்லியை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மணல் மணலாக வர்ற மாதிரி நல்லா கையிலே பிசைஞ்சு நல்லா உதுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒவ்வொரு இட்லியுமே நல்லா பிசைஞ்சு மணல் மணலாக உதுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மணல் மணலாக இட்லியை வந்து உதுத்து போட்டு வச்சிட்டேன். இப்போது பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பற்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டுக்கலாம். இதோட கறிவேப்பிலையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது உதுத்து வச்சிருக்கிற அந்த இட்லியை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதை இட்லியோட அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை தேங்காய் சாதம் சுவைக்கு வந்து கொண்டு வர போகிறோம். இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது சூப்பராக சுட சுட மிச்சமான இட்லியில் வந்து தேங்காய் சாதம் சுவையில் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உப்புமா மாதிரி இருக்காது, தேங்காய் சாதம் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இட்லி மீந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இட்லி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி தேங்காய் சாதம் சுவையில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.